அன்னைக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம கேக்க கேட்டுக்கு வெளியே கையில போன் வச்சுட்டு இருந்தாரு. எதுக்காக வெளியே நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆயிரத்தி நம்மளே திருடிக்கு வச்சாங்க. அங்க ரோடு வேலைனால வந்து நெட் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணால வந்து ஆபீஸ் நெட்டே வரல. திருடுன்னு கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணிருக்கோம். எங்களோட ஆபீஸ்ல கடந்த பல நாட்களா பாத்தீங்கன்னா இந்த ஆக்டரோட கேபிள் கட் ஆகி போயிட்டு இன்டர்நெட் வரவே மாட்டேங்குது. அதனால நாங்க என்ன பிளான் பண்ணா, ஒரு பிராட்பேண்ட் போட்டதான பிரச்சனை, ரெண்டு பிராட்பேண்ட் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஆக்ட் பிளஸ் ஏர்டெல்லையும் போட்டுட்டோம். பட் இங்க ஒரு டவுட் வரும், ஆக்ட் அண்ட் ஏர்டெல் போட்டா எதை ப்ரோ நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக இருக்க சொல்யூஷன் தான் இது. பொதுவா ரவுட்டர்ஸ் இந்த மாதிரி பாத்துருப்பீங்க, இந்த மாதிரி பாத்துருக்கீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டர்பிரைஸ் ரவுட்டர். இது ரவுட்டர் மட்டும் இல்லாம இதோட லோட் பேலன்சர் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு மூணு வேன் போட்டுருக்கு. மேக்ஸிமம் மூணு ஐஎஸ்பி வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நம்மளோட நெட்வொர்க்ல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். ரெண்டு கனெக்ஷன் ஏதாவது ஒன்று போனா கூட இன்னொன்னுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓவர் ஆகும். அதை விட முக்கியமா இந்த ரெண்டு கனெக்ஷனையும் கரெக்டாக லோட் பேலன்ஸும் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ஒரு பிராட்பேண்ட